ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் டெய்லர் பிரியா பேசுகிறேங்க போன வீடியோஸில் நம்ம தேர்ட்டி ஃபோர் சைஸ் அளவுல ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி கட் பண்ணணும் பேக் பார்ட் எப்படி கட் பண்ணணும் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தனித்தனியாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி தனித்தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நல்லா கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா மேலே ஐக்கான்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் நம்ம பட்டி எப்படி கட் பண்ணணும் அதாவது பெல்ட் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் முன்பக்கம் நல்லா ஃபிட்டாக வரணும் அப்படின்னா பட்டி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது எப்படி அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க எல்லா சைஸ் அளவுள்ள சைஸுக்குமே இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் முடிச்சிட்டோம் பட்டி எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் பட்டியோட அகலம் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு சிசர் கட் வரைக்கும் உள்ள லென்த் அளந்துக்கோங்க மூணு இன்ச் வருது அதே மாதிரி செத் தேர்டு கட்லேருந்து மீதி இருக்கிற அந்த ஃபுல் லென்த்தையும் இழந்தீங்கன்னா ஏழு இன்ச் வருது இல்லைங்களா அப்போ மூணு ப்ளஸ் ஏழு பத்து இன்ச் அப்போ பத்து இன்ச்சுங்கிறதா பட்டியோட மொத்த லென்த்தாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ கரெக்டாக வரும் அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த சென்ட்ரு டார்ட் பிடிப்போம் இல்லைங்களா அந்த சென்ட்ரு டார்ட் பிடிக்கிற அந்த மூணு இன்ச் அகலத்தை நம்ம விட்டுட்டு மொத்த அகலம் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வருதா அந்த மொத்த அகலத்தையும் நம்ம அளந்து எடுத்துக்கணும் அப்போ பத்து இன்ச் வர்றதை பட்டியோட லென்த்தாக மார்க் பண்ணிக்கோங்க கீழேயும் மேலேயும் பத்து இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கூடு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பேக் பார்ட்டில் எப்போவுமே பட்டி கட் பண்ணுறது இந்த பேக் பார்ட் கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக இடம் இருக்கும் அந்த இடத்துல நம்ம பட்டி கட் பண்ணுறக்கு கரெக்டாக இருக்கும் இனி நம்ம பட்டியோட உயரம் அளக்கணும் பட்டியோட உயரத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் பார்ட்டில் நம்ம அளந்துக்க வேண்டியதான் வெளியே கிளாஸுக்கு போகாமல் வீட்டில் யூடியூப் மூலம் ஈஸியாக ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதுவரைக்கும் டெய்லர் பிரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா யூடியூப் சர்ச்சில் போய் டெய்லர் பிரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் வரும் வீடியோஸுக்கு மேலே நம்ம சேனலோட லோகோ வரும் டெய்லர் பிரியா அப்படின்னு போட்டிருக்கிறது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர் பட்டன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் தோன்றும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ போடுறப்போல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம டெய்லர் பிரியான் போட்டு அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜை கீழே நம்ம ஏற்கனவே போட்ட பாப்புலரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லை நம்மளோட மற்ற சேனல்ஸும் வரும் அது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹோம் பேஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸுமே வருங்க உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் இது மூலமாக போய் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் இந்த மாதிரி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவசியம் இல்லைங்க நம்ம இப்போ வீடியோ நம்ம சேனலோட வீடியோ ஓடிட்டுருக்கு அப்படின்னா அது கீழே டெய்லர் பிரியா அப்படின்னு வந்து பாருங்க அதுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கனாலும் அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆல்பை அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம் இப்போ வீடியோவோட தலைப்புக்கு பக்கத்தில் குட்டியே ஒரு ஏறும் மாதிரி கீழே பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நான் இது ஏற்கனவே போட்ட வீடியோவோட லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வீடியோ பார்த்துக்க முடியும் ஃப்ரண்ட் பார்ட்டில் ப்ளவுஸோட மொத்தம் இரம் கீழே நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் அங்கே நம்ம அளக்கும் பொழுது ரெண்டு இன்ச் வந்தது இல்லைங்களா அந்த ரெண்டு இன்ச்சு கூட ஒரு இன்ச்சை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு இன்ச் கூட ஒரு இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா மூன்றை இன்ச்சு அப்போ பட்டியில் மேலே இருந்து மூன்றை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மூன்றை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து மடிச்சடிக்கிறக்காக ஒரு அரை இன்ச் இருந்தால் போதும் ஆனால் பட்டியில் உங்களுக்கு எவ்வளோ கிளாத் இருக்குதோ அதை அப்படியே விட்டுடலாம் நீங்கள் கீழே மடிச்சடிச்சா அது உள்ளே போகிறதுனா அதனால அப்படியே விட்டுறலாம் இப்போ நான் ரெண்டரை இன்ச் மார்க் ரெண்டு இன்ச் கூட ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி மூன்றை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதா நான் அப்படியே விட்டுறேன் கீழே இருக்கிற வந்து மொத்த உயர் வந்து எனக்கு ஒன்றரை இன்ச் வருது அரை இன்ச் இருந்தால் போதும் தான் இருந்தாலும் ஒன்றரை இன்ச் வருது அதை அப்படியே விட்டுட்டேன் இப்போ ஆப்போசிட்லேயும் அதே ஒன்றரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு பட்டியோட உயரம் நம்ம மூன்று இன்ச் எடுத்துட்டோம் இல்லைங்களா அதுலேருந்து அரை இன்ச்சை மைனஸ் பண்ணி மூணு இன்ச்சாக இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை மேலேயும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க கீழே மடிச்சடிக்கிற பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க இது வந்து நம்ம கீழே கோடு போடணும் அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக நான் போட்டு காட்டுறேன் இந்த கீழே கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல தான் நம்ம மடிச்சுடுவோம் பட்டியை இப்போ பட்டியோட உள்வளைவு மார்க் பண்ணணும் அதுக்கு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு சிசர் கட் வரைக்கும் உள்ள லென்த் அளந்துக்கோங்க மூணு இன்ச் வருது இந்த மூணு இன்ச்சுலேருந்து ஒரு கால் இன்ச்சை மைனஸ் பண்ணி ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம உள்வளைவு மார்க் பண்ணுறக்கு கொஞ்சம் குறைக்கணும் எவ்வளோ குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஹால் இன்ச் வரும் எப்பவுமே நம்ம ரெண்டு இன்ச் மேலே ஏற்று மார்க் பண்ணும்பொழுது எப்போவுமே அதே ஒன்னே ஹால் இன்ச் தான் வரும் அது எந்த அளவு உள்ளவங்களாக்க இருந்தாலும் சரி அந்த ஒன்றே ஹால் இன்ச் உயிரை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த அளந்த அந்த மூணு இன்ச்சை வந்து மேலேருந்து மார்க் பண்ணிக்கணும் மேலேருந்து மூணு இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க கிராஸாக இனி ஓரத்தில் வந்து நம்ம ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி நம்ம விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒன்றரை இன்ச் வழியாக இந்த மாதிரி க்ராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அவ்வளோதான் பட்டியோட மார்க்கிங் முடிஞ்சுது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் இந்த பட்டியில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அந்த ஒன்றே ஹால் இன்ச் அளவுக்கு நீங்கள் குறைச்சி நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அந்த வி ஷேப் கட்டை அது ரொம்ப 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 முக்கியங்க ஏன்னா அந்த மாதிரி குறைக்காமல் நீங்கள் அரை இன்ச் மட்டும் குறைச்சிங்க அப்படின்னா என்ன ஃபால்ட்டு வரும் அப்படின்னா ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் நீங்கள் வியர் பண்ணும்பொழுது பட்டி வந்து மேலே ஏந்திக்கிட்டு வரும் மேலேயே மேலே ஏறிட்டே போகும் அது வந்து ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது இப்போ பட்டியில் கீழே மடிச்சடிக்கிற பக்கம் ரெண்டு சைட்லேயும் சிசர் கட் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் பட்டி மார்க்கிங் முடிஞ்சுது கட்டிங்கும் முடிஞ்சுது பட்டி வந்து ரொம்ப 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 சிம்பிள் இது பெரிய சைஸ் அளவுள்ள பட்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட் வரும் இதுக்கும் அதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டியோட மொத்த லென்த் அதிகமாகும் இன்னும் பெரிய சைஸ் அளவு உள்ள ஒருத்தவங்களுக்கு இதை விட பட்டியோட லென்த் அதிகமாகும் அதே மாதிரி மேலே இருந்து நம்ம அந்த ஒன்றே கால் இன்ச் வரைக்கும் உள்ள லென்த் மூணு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதனுடைய லென்த்து கொஞ்சம் அதிகமாகும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் பட்டியை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது சேம் இதே பட்டியோட உயரம் மூன்றரை இன்ச்சே தான் வரும் அது நீங்கள் ஃபினிஷிங் முடித்ததுக்கு அப்புறமா ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி அப்புறமா மூணு இன்ச்சாக பட்டியோட உயரம் வரும் அவ்வளோதான் நம்ம எல்லா பார்ட்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் லைனிங்கில் இதை நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் நீங்கள் கட் பண்ண லைனிங் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைங்க ஏன்னா ஏதாவது உங்களால் இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் கை வந்து ஸ்லீவ் கரெக்டாக லென்த் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் மாற்றி வேறு மாதிரி மடித்து போட்டு நீங்கள் இப்போ ரெடி பண்ணிவிட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக தான் வருது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த லைனிங்கை விட ஒரு ஆஃப் இன்ச்சோ கால் இன்ச்சோ எக்ஸ்ட்ராவாக சுற்றிலையும் வர மாதிரி விட்டுட்டு நீங்கள் சுற்றிலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம தேர்ட்டி ஃபோர் சைஸ் அளவில் ஒரு ப்ளவுஸை வச்சு பேக் பார்ட் எப்படி கட் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணணும் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி பட்டி எப்படி கட் பண்ணணும் ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே நீங்கள் இதே ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா அளவு உள்ள ப்ளவுஸுக்குமே நீங்கள் ப்ளவுஸு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 பர்ஃபெக்டாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடுபெறுவது உங்களுக்கு பிரியா சரவணகுமார் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வைக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டையும் ஒரு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களுக்கு தொண்டர் நிறைகுறைகளை கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்